ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலக்கல் செல்வி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ஈஸி ப்ரிப்பரேஷனாக எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வெங்காயம், கருவேப்பிலை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது தேங்காய் பேஸ்ட், இதில் தேங்காய், முந்திரி, பாதாம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறோம், ஸோ டேஸ்ட் இன்னும் அசத்தலாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சிக்கனை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக அதில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ கூட ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஊறவே இருந்துச்சு அப்படின்னா நல்லா அந்த மஞ்சத்தூள் இறங்கும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இறங்குங்கிறதுனால ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சிக்கன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இதில் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா ஐட்டம் இதில் சேர்க்க வேண்டியதே இல்லை, ஆனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது நல்லா வேகட்டும். வாட்ரு ஊற்றி ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கறி மசால் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காயில் தேங்காய், முந்திரி, பாதாம், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 செகண்ட் மட்டும் இப்போ மூடி வச்சா போதும், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எடுத்திங்கன்னா ரெடி ஆயிரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் கொதிக்கிறது நல்லா தெரியுது, எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. சூப்பராக நமக்கு சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இதை வந்து ரசம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்து கூட சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.